முறையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதிசயம்தே அழகு கொடுத்து டிவி பார்க்க மாட்டேன் தபம், அழகு கொடுத்து சாப்பிட மாட்டேன் தபம், நேரத்தை சாப்பிட்டுக் கொள்வேன் தபம், உடம்பை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பது தவம். ஆக விருதம் அல்லது தவம் அல்லது வைராக்கியம் அல்லது ஒன்று பொண்ணா. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு நாளும் முறையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படி இருந்தால் அப்படின்னா செய்ய தனம் பூஜை செய்து தன ஆசி பெற்று வந்தால் இந்த ஜென்மத்தை கடத்திட்டுலாம். ஜென்மத்தை கடத்திச்சு ஞானியாக இருக்கட்டும், 80 வயசுல நோய் இல்லாமல் இருக்கலாம், 80 வயசுல நோய் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இதை இந்த பூஜை செய்த வந்தேன்னா 80 வயசுல இருக்கட்டும், 60 வயசு இருந்தாலும் சரி, நோய் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு என்னென்னா வறுமை இல்லாமல் வாழலாம், தவத்துடைய மதிப்பு வறுமை இருக்காது. வேறு எல்லாமே கைகூடும், வேண்டிய வேண்டாங்க இதெல்லாம் செய்து மீண்டும் முயலப்படலாம். வள்ளுவன் விரும்பியவர்கள் பெறலாம், வறுமை இல்லை இருக்காது, நோய் இருக்காது, நீடி ஆயுள் இருக்கும், நல்ல தகுதியோட நட்பு அமையும், தீய நட்பு வராது. என்ன குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு தவ குடிப்பழக்கம் தவம் எது அவனுக்கு புலால் உனக்கு தவம் கிடையாது. ஆக இல்லறத்தானுக்கு தவம் முறையோடு வாழ்தல், தினம் தியானம் செய்தல் முறையோடு இருக்குது, கொஞ்சம் சிறந்த முயற்சியான தவ செஞ்சால் என்ன இருந்தான் சோம்பலுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது, சோம்பேறி பார்த்து தூங்க மாட்டான். பட் கடமை சார் தினமும் நல்ல உடல் உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக செய்வான். ஆர்வம் தருவது தவம், உடலை சிந்திக்க நல்ல சிந்தனை தருவது தவம், வறுமை தருவது தவம், குடும்பத்தை அமைதி உண்டாக்குவது தவம், செல்வம் பெருகுது தவம், கடன் சுமை தீர்வது தவம், விவசாயம் நல்லபடி இருப்பது தவம், வியாபாரம் நல்லபடி இருக்கிறது தவம், பிள்ளைகளுக்கு நல்லபடிக்கு பிள்ளைகள் படிப்பது தவம், பிள்ளை பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைப்பு தவம், மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் தவம், நல்ல வீடு அமையும் தவம். தவசிகளுக்கு நல்ல வீடு அமையும், ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல நட்பு இருக்கும், பெருமைக்குரிய பேச்சு இருக்கும், சினிமா குணம் இருக்காது, பொல்லாத காமவெறி தனியும், குடிப்பழக்கம் தீரும், சூதாட்டு பழக்கம் தீரும், எல்லா வகை தேவையில்லா சிந்தனைகள் நீங்கி போகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஒரே ஒரு முறையாக தீசான்னு சொன்னால் போதும், அதுவே அது நல்லா இருக்கும். ஆகவே எல்லா நன்மையும் அடைவதற்கு ஒன்றே ஒன்று வழிபாடு செய்வதை மறந்துவிடக்கூடாது. பிரச்சனை வரதான் செய்யும், வழிபாடு செய்து கிடைத்திருக்கிற மௌன பிறவி பெரும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, வேண்டும் அதுவும் அவசியம் இல்லைன்னு மனம் செம்மப்படாது. இல்லாத தான் வந்து பெண்ணுறவு கொள்ளாத போது பெண்ணுறவு கொள்ளா என்றால் மனம் தடுமாறி வீணாக போவான். இல்லாத அவசியம் ஆரம்ப நிலைக்கு இல்லாத அவசியம் ஒரு 4ஆம் பிறவி ஞானிகளுக்கு அவசியம் இல்லை. ஆகவே முறையோடு அறிந்து உப்புலாமல் சாப்பிடுன்னு சொல்லி பட்டுப்படக்கூடாது, மிகுதியாக சாப்பிடக்கூடாது, ஊரோராக சுத்தக்கூடாது, எல்லாம் முறையோடு நடந்து வந்தால் ஜென்மத்தை கடைத்தட்டலாம்னு சொல்லி ஏதோ பெரியவங்க நூலில் பெரியவங்க வள்ளுவர் பெருமான் இயற்றிய தவத்துக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன், அதில் குறைய இருக்க தான் செய்யும். ஆசான வள்ளுவனும் இதை மன்னிக்க வேண்டும், அகத்தீசனை மன்னிக்கணும், நீங்களும் தவறு இருந்தால் மன்னிக்கணும் சொல்லி இது நேர வரலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.